பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அத போய் எல்லாரும் முன்னாடி போட்டு உடைச்சு பாவம் அந்த குழந்தையோட மனசு கஷ்டப்படுத்தி அவ என்ன பழி வாங்கணும்னு நினைச்சு இருக்கிறவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா. எல்லாரும் சேர்ந்து என்னமா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னாச்சு டாக்டர்? ஸ்கூல் குழந்தைகளுக்குலாம் எதுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கறாங்கன்னு தெரியுமா? ஆளாளுக்கு பிடிச்ச மாதிரி Dress போட்டு வரலாமே. எதுக்காக யூனிஃபார்ம் கொடுக்கறாங்க? எல்லார்கிட்டயும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி Dress போட்டு வர சொன்னா வசதி இருக்கிற குழந்தைங்க ஒரு மாதிரி போட்டுட்டு வரும், வசதி இல்லாத குழந்தைங்க வேற மாதிரி போட்டு வரும். அவங்களுக்குள்ள ஒரு பாகுபாடு வந்துடும். அதுக்காக தான் அப்ப வசதி கம்மியா இருக்கிற குழந்தைங்க இன்னொரு நல்ல Dress பார்த்து ஆசைப்படும். தேவையில்லாம அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் எனக்கு அந்த Dress வாங்கி கொடுங்கன்னு கேக்கும். அதுல அந்த அம்மாக்கும் அப்பாக்கும் பிரஷர் ஆகும். அதனாலதான் ஸ்கூல்ல எல்லாருக்கும் மொத்தமா ஒரே மாதிரி யூனிஃபார்ம் கொடுக்கறாங்க. யூனிஃபார்மா மட்டும் நம்ம மாத்திட்டோம், ஆனா இந்த மாதிரி சில விஷயங்கள் இன்னுமே சொசைட்டில மாறவே இல்லை. ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு எல்லா குழந்தைங்களும் அவங்க அப்பா அம்மாவோட வராங்கன்னு இந்த குழந்தைக்கு வருத்தமா இருக்காது? நம்மளும் அப்பாவை கூட்டிட்டு வரணும், அம்மாவை கூட்டிட்டு வரணும்னு ஒரு ஏக்கம் இருக்காது? அந்த ஏக்கத்துலதான் அவங்க அப்பா வர சொல்லிருக்கா. நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சு அவ ஸ்கூல் ஃபுல்லா எங்க அப்பா வராங்க எங்க அப்பா வராங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கா. உங்களை மாதிரிதான் நானும், எனக்கும் அப்பா இருக்காங்க, என்னுடைய அப்பாவும் என்ன வந்து பாப்பாங்கன்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தன்னை நிலநாட்டிக்கிறதுக்காக சொல்லிருக்கா. அவளை தப்பு சொல்ல முடியாது. ஆனா கல்யாணம் ஆன 6 மாசத்துல பொண்ணுங்க கிட்ட கேக்குறோம்ல, எப்ப குழந்தை பிறக்கும் எப்ப குழந்தை பிறக்கும்னு, அந்த மாதிரிதான் இதுவும். தேவையில்லாம அந்த குழந்தைக்கு ஒரு பிரஷர் உருவாக்கிருக்கீங்க. இப்ப திடீர்னு வந்து அப்பா இல்லைன்னு சொல்லி சடனா ஒரு உண்மைய போட்டு உடைச்சிருக்கீங்க. இப்ப மொத்த ஸ்கூல்லயும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அப்பா பத்தி சொல்லிட்டோமே, இப்ப அப்பாவே இல்லைங்கறது அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு பதட்டத்திலயும் பயத்திலயும் அவளுக்கு மயக்கமாயிருக்கு. ஒரு பேனிக் அட்டாக் வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு இப்படி ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலையை உருவாக்காதீங்க, உங்க கையில தான் இருக்கு அதெல்லாம். நான் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணிருக்கேன், கொஞ்சம் புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்கேன். ஒரு டாக்டரா ஹாஃப் அன் அவர்ல செய்யற வேலை இது கிடையாது. கூடவே இருக்கிற நீங்க தான் அதை செய்யணும். ஒரு பேரண்டா ஒரு கார்டியனா இருந்து அந்த குழந்தைக்கு தேவையானதை நீங்க தான் பண்ணி கொடுக்கணும். அப்பா இல்லனா அப்பா இல்லன்னு புரிய வைங்க, பொய்யா டிராமா போடாதீங்க. அதனால எந்த குழந்தைக்கும் ஒரு யூஸ் கிடையாது. சடனா ஒரு நாள் அந்த குழந்தைக்கு ஷாக் ட்ரீட்மென்ட் கொடுப்பீங்க, அது அந்த குழந்தையோட மனநிலையை இன்னும் பாதிக்கும். புரியுதா இல்லையா? பெரியவங்க நீங்க, படிச்சிருக்கீங்க, நல்ல ஜாப்ல இருக்கீங்க, ஒரு குழந்தைகிட்ட எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாதுன்னு ஏன் தெரியல? ஒரு பொய் சொன்னீங்க சரி, ஆனா அந்த பொய்யை வளர விடாம அந்த குழந்தைகிட்ட பக்குவமா பேசி புரிய வச்சிருக்கணும். இப்ப ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அதனால அவ பாதிக்கப்பட்டிருக்கா, சரியாகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். சடனா அவகிட்ட ரொம்ப பிரஷர் கொடுக்காதீங்க. திரும்ப நார்மலா பேசணும் பழகணும்னு அவளை வற்புறுத்தாதீங்க. அவளை அப்படியே விடுங்க, அவ கூடயே இருங்க. தெரியாம சொல்லிட்டோம் பொய் சொல்லிட்டோன்னு சாரி கேளுங்க. நமக்காக இவ்ளோ பேர் சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னு அந்த குழந்தையோட மனசுல பதியணும். அப்படி பதிஞ்சதுனா ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை சரியாகும். புரியுதா? புரியுது டாக்டர். இன்னும் ஹாஃப் அன் அவர் கழிச்சு குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போங்க. என்னங்க வந்துட்டாங்க? மது எப்படிமா இருக்கு இப்ப? பரவாயில்லையா? மது தாத்தா கேக்குறாருல, சொல்லுமா. செவந்தி, டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன செவந்தி, எதுவும் பேசாம போறா? டாக்டர் என்னதான் சொன்னாங்க? ஆமாமா, குழந்தைக்கு நல்லது பண்றதா நினைச்சு ரோட்ல போற வரவங்களையெல்லாம் அப்பனா நடிக்க வச்சா இப்படிதான் இருக்கும். எதுல விளையாடுறதுன்னு வ்யவஸ்தை இல்ல.
உங்க கூட பேசி என்ன கிடைக்க போகுதுன்னு அவ போய் கதவை சாத்திக்கிட்டா. ஹேய், இப்ப யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா நீ ஏன் இருக்கிறவங்க வாயெல்லாம் கிண்டிக்கிட்டு இருக்க? பேசாம இருக்கியா? என்ன பேசாம இருக்க சொன்னீங்க, சரி நான் பேசாம இருந்துருவேன். இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தர் வாயையும் இப்படி அடைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன நியாயம்? செவந்தி, டாக்டர் என்ன சொன்னாங்க? எதுக்காக இவன் மயக்கம் போட்டாளாம்? அத்தை, திடீர்னு ஷாக்கான நியூஸை கேட்டு ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் வந்திருக்கு, அதனால தான் மயக்கம் போட்டிருக்கான்னு டாக்டர் சொன்னாங்க. பெருசா ஒண்ணும் இல்லையேம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஒரு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. பெருசா எதுவும் இத பத்தி பேச வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு நாள்ல தானா சரியாயிடும்னு கொஞ்சம் மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. செவந்தி, சும்மா அவ ரூம் கதவை திறந்து பாரு, அவ அழுதுகிட்டு இருக்க போறா. அத்தை, நான் போனா இன்னும் அவ கோவப்படுவான்னு நினைக்கிறேன். சரி, நான் போய் பாக்குறேன். கட்டில படுத்திருக்கா. சரி விடுங்க அத்தை, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். ஹேய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்பதான் அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்கு, வந்ததும் வராதுமா இப்ப எதுக்கு நீ தொடங்குற? ஏங்க, தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அண்ணிங்கிறதுக்காக எல்லா விஷயத்திலயும் சப்போர்ட் பண்ணாதீங்க. இவ்வளவு நேரமும் என்ன நடந்துச்சுன்னு நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க. இப்படியே யாராவது பண்ணுவாங்க? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அப்பாவா நடிக்க வைக்கிறேன்னு நடிக்க வச்சிருக்காங்களே. அப்படி நடிக்க வச்சதுதான் நடிக்க வச்சிருக்காங்க. அந்த ஆள் அதை மெயின்டைன் ஆவது பண்ணானா? இத்தனை நாள்ல ஒரு தடவையாவது அந்த குழந்தைய வந்து பாத்திருப்பானா? உண்மையான அப்பாவா இருந்தா பாசம் இருந்திருக்கும், இல்ல பாசம் உள்ளுக்குள்ள இருந்தாவது வந்திருக்கும். ஏதோ கடமைக்கு நடிச்சா அப்படித்தானே இருக்கும். ஏண்டி, அவர்தான் சொல்லிட்டார்ல அவரோட சிச்சுவேஷன் என்ன, ஏன் இப்படி நடிச்சோம், எதனால இப்படி பொய் சொன்னோம், ஏன் வர முடியல, எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார்ல. அதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப அவர் குறை சொல்லிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? ஏங்க, உங்களால ஒரு வேலையை சரியா செய்ய முடியலனா எதுக்கு அந்த வேலையை பண்ணணும்? நாய் வேஷம் போட்டா குறைச்சுதான் ஆகணும்னு சொல்லிருக்காங்களா இல்லையா? அப்ப ஒரு பொண்ணுக்கு அப்பாவா நடிக்கும் போது அது எவ்வளவு பெரிய பொறுப்பான வேலை. அது என்ன, அது ஸ்கூல்ல டிராமா போடுறதுன்னு நினைச்சிட்டாங்களா? இஷ்டத்துக்கு வந்து கொஞ்ச நாள் அப்பான்னு சொல்றது, கொஞ்ச நாள் கழிச்சு நான் அப்பா இல்லன்னு சொல்றது,